அவர்கள் தவம் செய்வரேன்னு சொல்லி மனைமக்களை விட்டுடுவான். ஒரு ஆறு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பான், யாரோ ஒரு காட்டாமட்டான்னு சொல்லியிருப்பான். உடனே மனைமக்களை விட்டுட்டு காடி மாட்டாக சுற்றிட்டு இருப்பான், பட்டிங்கிறது சாவான், பட்டிங்கிறது சாவான், நல்ல சோறு கிடைக்காது. உடலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அன்பர் மாதவன் சொன்ன போல் பட்டினி கிடக்கு, பட்டினி நாங்கள் பட்டினி இருப்போம், பட்டினி இருந்திருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் உடம்பை கொள்வதற்காக பட்டினி போகிறதில்லை, உடம்பையும் காப்பாற்றிக்கணும். தனித்திரு பசித்திரு விழித்திருன்னு சொல்லுவாங்க. பசித்திருன்னு சொன்னாரே தவிர ராமலிங்க சாமிகள் பட்டினி கடைன்னு சொல்லவில்லை. பட்டினி கிடக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ பட்டினி கிடக்கக்கூடாது, உடம்பையும் காப்பாற்றிக்கணும். உடம்பையும் இது விஷத்தன்மையான உணவு, இந்த புலால் உணவுதல், மிகுதி உணவு, இரவு நேரத்தை அதிக நேரம் தூங்காமல் இருக்கிறது, மலைச்சிக்கல் இருக்கும் மலைச்சிக்கலை புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் இந்த துறைக்கு வரவு மக்கள் அளவோடு சாப்பிடணும், அளவோடு தூங்கணும், இளவு சினிமா பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, அப்படி முறையோடு உடம்பை காப்பாற்றி வரணும். நல்ல ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கணும். அப்போ ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் நீடி வாயில் கிடைக்கும். இல்லைன்னா பட்டினி கிடந்தால் என்ன ஆகும்னு சொன்னால் உடனே மலைச்சிக்கல் வரும், பட்டினி கிடக்கிறவங்க செத்து போவான். ஆகவே இவங்க நல்லா சாப்பிடுவாங்க, சோற்றை சுருக்காமல் தூய்மையாய் தானிருந்து ஏற்றி இருகால இன்பமாய் காற்றின் வழியோடே ககனிமே போவார்க்கு அழியாது தேகம்னு சொல்லுவார். அப்போது பட்டினி கிடக்கக்கூடாது. சாந்தமான சைவ உணவு சாப்பிட வேண்டும், சைவ உணவு அளந்து சாப்பிட வேண்டும், அளந்து பேச வேண்டும், அளந்து தூங்க வேண்டும். ரொம்ப அதிகமான ஆரவாரம் செய்யக்கூடாது, பரிபக்கமாக இருந்து அடக்கமாக இருந்தே பூஜை செய்து வந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆர்வத்தின் காரணமாக மனை மக்களை விட்டுட்டு காட்டுக்கு போகிற மக்கள்லாம் அநியாயமாக செத்து போவாங்க.